ஆடுகளம் படத்துல வந்து அடிக்கடி தனுசாரை வந்து உங்களுக்குதே இருப்பீங்க, ஏய் சேவை சண்டைக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட வாழ்க்கையில ரியலா நடந்ததுதான். வெற்றிமாறன் வந்து ஒரு வருஷம் இங்க இருந்தாப்புல, ஷூட்டிங் முன்னாடி இங்க இருந்தாப்புல, அதனால அவர் எல்லா டோர்னமெண்ட்டு சண்டைக்கெல்லாம் கூட்டு போயிருந்தேன். அங்க நாங்க எப்படி பேசுவோம் போமோ அதை தான் படமாக்கியிருந்தாங்க. தனுசார் வந்து பெரிய நடிகராக பார்த்துட்டு பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நிற்க சேவலை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் தான் ரொம்ப சங்கடப்பட்டாப்புல. ஒரு பெரிய சாவகட்டிக்கு முன்னாடி நான் வந்து இப்படி நிற்கிறேன்னு சொல்லி அவர் தான் ஃபீல் பண்ணார். நான் பெருமையாக தான் நினச்சேன், சரி அவர் கூட நிற்கிறது நமக்கு பெருமை தானே. ஏய் பறக்க விடுங்கய்யா, இல்லைன்னா எழுதி கொடுத்துட்டு வேக்கடை போட்டு வெளியே போயிட்டே இருயா. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் பாலா. இந்த எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஆடுகளம் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு ஆப்போசிட்னு, ஏய் டைம் ஆகிய ஷோடி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரைக்கே உரிய அந்த ஸ்லாங்கில் பேசி எல்லாருமே கவர்ந்தவர் எஸ் அண்ணன் வீரமணி. ஆடுகளம் வீரமணி அண்ணன் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அண்ணன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட சேவலும் நம்ம கிட்ட தான் இருக்குது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவங்ககிட்ட கேட்கறக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க போகலாம், போகலாமா? இப்போ பொதுவாக ஜல்லிக்கட்டு அப்படிங்கும்போது அது வந்து தமிழர் பாரம்பரிய விளையாட்டு அப்படிம்பாங்க. இப்போ சில பேர் வந்து இந்த சாவ சண்டையும் பாரம்பரிய விளையாட்டு அப்படின்றாங்களே, ஸோ சேவல் சண்டை எப்படி பாரம்பரிய விளையாட்டுக்குள்ளே வந்துச்சு? இது அந்த காலத்தில் மன்னர் காலத்திலேயே பாரம்பரியமாக இருந்தது. அந்த காலத்தில் பொழுதுபோக்குக்காண்டி இதை பண்ணது தான். அரசர் காலத்தில் சாவ சண்டை வந்து ஒரு பொழுதுபோக்குக்காண்டி பண்ணது, அதை அப்படியே கண்டினியூஸ் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வந்துச்சோம், வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட எவ்வளோ சேவல் இருக்குண்ணா, அதாவது இந்த சண்டைக்கு போடுறது சண்டை சேவல் மாதிரி? இப்போ சண்டைக்கு இப்போ ரெடியாக இருக்குது மொத்தத்துக்கு சேவல்னா ஒரு 70-80 சேவல் இருக்குது. 70-80? ஆமாம். கோழிங்க இருக்குது, கோழிங்க 100 கோழிங்க மேலே இருக்குது. இப்போ சண்டைக்கு ரெடியாகிற சேவல்கள் ஒரு 10 சேவல் ரெடி கண்டிஷனில் வச்சுருக்கோம். இப்போ உங்கள் கீழே சமத்தா உட்காந்துருக்காரு, சமத்து புள்ளியா? ஆமாம். இவர் வந்து என்ன ரகம்? இவர் வந்து கீரி ஜாவா. கீரி ஜாவா? ஆமாம். ரகமே? ஆமாம், கீரி ஜாவா. இது கலரு, இந்த கலருக்கு பேர் கீரி ஜாவா. பொருளாதார அடிப்படையில் காலை மாட்டை எப்படி தயார்படுத்தணும், அதுக்கு என்ன செலவுமோ அதே செலவு சேவலுக்குலாம் ஆகும் சொல்றாங்க. உண்மையா? கண்டிப்பான முறையில் மாட்டை காட்டியும் சேவலுக்கு தான் அதிகமான செலவு. அப்படி என்ன? ஆமா, மாட்டுக்கு புண்ணாக்கு பருத்தி கொட்டை புல்லு தான் வைப்பாங்க, சரிங்களா? நிச்சயில் அதே தான். இதுக்கு நாங்கள் வந்து பாதாம், பிஸ்தா, சாரா பருப்பு, முந்திரி, அத்திப்பழம், ஒரு நாளைக்கு 4 முட்டை, சரிங்களா? இதுக்கு தனியாக சத்து மாவு அப்படின்றப்ப கணக்கு பண்ணால் இதுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா கிட்ட எங்களுக்கு வந்துடும் செலவு மட்டும் ஒரு சேவலுக்கு. பாதாம் பருப்பு பிஸ்தாலாம் விற்கிற விலைக்கு வேற இல்லை, அப்படிலாம் கொடுத்தா தான் ஆரோக்கியமாக சண்டை செய்யும் அது. ஆமாம். அப்போது அந்த சேவல் சண்டை நிப்பாட்டி பல வருடங்கள் ஆச்சு, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து பரம்பரை சேவல் சண்டை விட்டுட்டு வந்தவங்க தான். ஆமாம். இப்போ திடீர்னு அந்த சண்டை நிப்பாட்டின உடனே உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஒரு இது நிப்பாட்ட ஓட்டியுமே இந்த கோழி அழிய போகுதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு எங்களுக்கு. அதனால் மறைமுகமாக தெரியாமல் சண்டை விட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுக்க அப்படின்னு தான் திருப்பி ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடுகளம் படம் வந்துச்சு. அந்த படத்துலேருந்து அது திருப்பி புற்றுவிப்பட்டுருச்சு. ஆமாம். இப்போ சின்ன பசங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே சேவல் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரோட பொதுவான கருத்து என்னென்னா, இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னா அது வந்து நாட்டு மாடுகளோட மனசாலி போடணும், நாட்டு மாடு இருந்தால் தான் சத்துப்பால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வரும். இப்போ சேவல் நாட்டு சேவல் வளர்க்குறனால என்ன நன்மைகள்? இப்போ பிராய்லருக்கும் நாட்டு சேவலுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? பிராய்லர் கிலோ வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதை சாப்பிட்டா ஆரோக்கியம் கெடுது. நம்ம நாட்டு சேவலை சாப்பிட்றதுனால நல்லா ஆரோக்கியம், நல்ல சத்தான ஃபுட்டு, அதை சாப்பிட்றோம். இதை அழிய விடாமல் பார்க்குறது தான் எங்களோட கடமை, அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாட்டுக்கோழிலாம் சொல்கிறாங்க. ஆமாம்.
ஆனா அந்த ஆடுகளம் படத்துல வந்து அடிக்கடி தனுசாரை வந்து வம்புகளுத்துட்டே இருப்பீங்க, ஏ சேவச்சண்டைக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல நடிச்ச அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில ரியலா நடந்தது தான். நான் சேவச்சண்டையில எப்படி இருப்பனோ அதே தான் எனக்கு அங்க வச்சாங்க. சாட்டு வச்சது பூராமே இங்கே என்ன சண்டையை பார்த்து வெற்றிமாறன் இருந்து ஒரு வருஷம் இங்கே இருந்தாப்புல, ஷூட்டிங் முன்னாடி இங்கே இருந்தாப்புல. அதனால் அவர் எல்லா டோர்னமெண்ட்டும் சண்டைக்கெல்லாம் கூட்டி போயிருந்தேன். அங்கே நாங்கள் எப்படி பேசுவோம் போமோ அதை தான் படமாக இருந்தாங்க. அந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து உள்ளூர் ஆள் மாதிரி கையிலாம் கட்டிட்டு பண்ணினப்பட்டு என் ஜாவை ஜெயிக்கணே அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர் ஆளாக மாறிடுவார். ஸோ தனுஷ் அவர் வந்து பெரிய நடிகராக பார்த்துட்டு திடீர்னு பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நிற்க சேவலை வச்சுக்கிட்டு தரணும், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் தான் ரொம்ப சங்கடப்பட்டாப்புல. ஒரு பெரிய சாவுக்கிட்டிக்கு முன்னாடி நான் வந்து இப்படி நிற்கிறேன்னு சொல்லி அவர் தான் ஃபீல் பண்ணார். நான் பெருமையாக தான் நினச்சேன், சரி அவர் கூட நிற்கிறது நமக்கு பெருமை தானே. பொதுவாக அந்த குத்து சண்டையில் வந்து பரம்பரை பரம்பரை குத்து சண்டை வரும் பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி இந்த சேவல் விடுறதுக்கும் பரம்பரை இதெல்லாம் இருக்கா? இது பரம்பரைன்னு இல்லை, பார்ட்டி தான். இங்கே ரெண்டே பார்ட்டி, தெற்கு பார்ட்டி வடக்கு பார்ட்டி. மதுரையை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பார்ட்டி, அந்த தெற்கு பார்ட்டியில் ஒரு டீமு வடக்கு பார்ட்டியில் ஒரு டீமு, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு அதுக்கு ரெண்டு தலைவர், அங்கிட்ட ஒரு தலைவர், இங்கிட்ட ஒரு அங்கிட்ட சீனியர் அம்பளின்னு ஒருத்தர் இருந்தார், இங்கிட்ட பெரியசாமி நான் ஒருத்தர் இருந்தார். இவங்க ரெண்டு பேர் இப்போ அவங்களாம் இறந்துட்டாங்க, ஆனால் அந்த லைன் அப்படியே இருக்கு. ஸோ இப்போவும் அந்த பாரம்பரியம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ சேவைலாம் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன வேணும்? சேவை வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு கூண்டு, நல்ல கூண்டு இருக்கணும், இட வசதி இருக்கணும். ஆமாம். இப்போ பொதுவாக அந்த பஞ்சாரம் வச்சு சேவலை அடைக்க முடியாது, ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு பெரிய கூண்டுகள் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் சேவல். அது பஞ்சாரம்னா சண்டை சேவல், அதாவது சண்டை சேவலில் வந்து சைஸ் வந்து ஒரு 15 இன்ச்லேருந்து 26 இன்ச் 27 இன்ச் வரைக்கும் கழுத்து துறைக்கு எடுத்தோம்னு வச்சுங்களேன், 28 இன்ச்சு 30 இன்ச்சு வந்துடும். அப்படின்றப்ப பஞ்சாரம் வந்து அந்த சைஸில், 20 இன்ச்சுக்கு மேலே பஞ்சாரம் இருக்காது. அது மாதிரி நம்ம இது மாதிரி ஜாப் செஞ்சு அதில் போட்டால் தான் அது ஃப்ரீயாக இருக்கும். ரெக்கை அந்த ரெக்கை வந்து 1 மீட்டருக்கு விரிக்கும். அப்போ விரிக்கிறப்ப எதுலேயும் தட்டக்கூடாது, அப்படி போட்டால் தான் சேஃபாக இருக்கும். ஸோ உங்கள் பசங்களை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறீங்க. ஆமாம். இப்போ ஜல்லிக்கட்டு அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் வரும்போது தமிழ்நாடு முழுக்க நாடு முழுக்க எல்லாருமே போராட்டம் பண்ணி வாபஸ் வாங்க வச்சு இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ சேவல் சண்டையும் நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரிய விளையாட்டுன்னு சொன்னீங்க, இதை வந்து தடை பண்ணும்போது நீங்களாம் போராட்டம் பண்ணலையா? போராட்டம் அங்கங்கே நாங்கள் பண்ணோம், போராட்டம் அங்கங்கே பண்ணோம். ஆனால் எங்களை வந்து ஒரு பெரிய இதாகவே நினைக்கல அவங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சேவை சண்டைலாம் வர்றது வந்து மதுரை பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ் ஒரு சில இடங்களில் இருக்குது. ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக போராட்டம் மாதிரி பண்ணாங்கன்னா அதை வாபஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல? நாங்கள் ஜல்லிக்கட்டு கூட்டத்துலேயே நாங்கள்லாம் போய் கலந்துக்கிட்டோம். இந்த சேவல் சண்டைக்காரங்களும் இந்த மாடுபிடி வீரர்களும் எல்லாருமே அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இதே மாதிரி கண்டிப்பான முறையில் இப்போ உத்தமபாளையத்தில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ திருப்பி கொரோனா காரணம்னு சொல்லி அதை ரத்து பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த ஆர்டர் எங்களுக்கு 25 தேதி கொடுத்துட்டாங்கன்னா கண்டினியூஸாக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ரெண்டு படங்களை தான் உங்களை பார்க்க முடிஞ்சது, முதல்ல ஆடுகளம் கும்பன். ஆமாம். அடுத்தடுத்த படங்களை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் காத்துட்டு இருந்தோம். என்ன காரணம்னா? இல்லை, வேலை கொஞ்சம் நமக்கு வீட்டு வேலைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சேவல்களை பார்க்க வேண்டியது எனக்கு அக்ரிமெண்ட் வந்துருச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை அக்ரிமெண்ட் வரும். அந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு வச்சுங்களேன், அது ஒரு 8 மாதத்துக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக போகும். அதனால் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா பொதுவாக சினிமா அப்படிங்கிறது யாருக்கும் கிடைக்காது, ஒருத்தர் கிடைச்சின வாய்ப்பை பயன்படுத்தி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இல்லை, நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம், சேவல் தான் முக்கியம் நான் சொல்கிறீங்க. ஆமாம், நமக்கு வந்து சினிமா மேலே நாட்டம் கிடையாது, நமக்கு சேவல் மேலே தான். இந்த சேவலுக்காண்டி படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் நடிப்பேன். சேவல் படம். ஆமாம், சேவலுக்காண்டி. சேவல்காண்டி. ஆமாம், சேவல் கிடா மாடு இது மாதிரி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிருகங்களை வச்சு எடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதில் வந்துக்கிறேன். எங்களுக்கு அந்த ஆடுகள்லாம் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை சொல்லுவீங்க பார்த்தீங்க டைலாக், அதே எங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கோம். ஏய் வெட்னா விடியா, இல்லாட்டி கிடத்த காலி பண்ணி அழி கூட்டு போயா அப்படின்னு சொல்லுவீங்களே. ஆமாம், அந்த டைலாக் கொஞ்சம் அதே ஸ்லாங்கில், ஏன்னா மதுரை ஸ்லாங்கே ஒரு தனிப்பட்ட முறையில் வேறு மாதிரி வித்தியாசமாக ஸ்டைலாக இருக்கும். அந்த டைலாக் சொல்ல முடியுமா? ஏய் பறக்க விடுங்கயா, இல்லைன்னா எழுதி கொடுத்து வேக்கனை போட்டு வெளியே போயிட்டே இருக்கியா. ஸோ அதில் தான் அவர் ஆப்போசில் சொல்லுவார். ஆமாம் ஆமாம், தள்ளு வாங்கி இன்னும் உள்ளே விடவே இல்லை. ஆமாம், ஏன்னா அதில் வந்து பெரிய பெரிய டேரக்டர், பெரிய பெரிய நடிகர்லாம் இருந்தாங்க, பேட்டைக்காரன் பாட்டி இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த உச்சபட்ச நடிகர் எல்லாருமே இருக்கிற அந்த சமயத்தில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்போ சம்பளம் எவ்வளோ கொடுத்தாங்க? சம்பளம்லாம் கம்மியாக தான் கொடுத்தாங்க, நம்ம சம்பளத்தை எதிர்பார்த்தலாங்க நம்ம போல. அவர் வெற்றிமாறன் சார் வந்து எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு, வேல்ராஜோட ஃப்ரெண்டு. எங்கள் மாமா சொல்லி அவருக்காண்டி நான் போய் பண்ணி கொடுத்தேன். போய் பண்ணி கொடுத்தேன். ஆமாம், இது ஒரு நட்போட்டாரத்தில் தான் செஞ்சு கொடுத்தது இந்த படம்.
ஸோ இனி வரும் காலங்களில் உங்களை வந்து நாங்கள் படங்களை பார்க்கலாமா, காத்திருக்கலாமா? அதான் சொல்லணே, இந்த மாதிரி சேவல் ஆடு மாடு இதை வச்சு எடுத்தால் கூப்பிட்டா கண்டிப்பான முறையில் நீங்கள் என்னை பார்க்கலாம். சூப்பர். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்குற மதிப்புக்குரிய டைரக்டர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன குறிப்பு. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து இந்த சேவலை பற்றி, நாட்டு மாடுகள் கடா இதை பற்றி படம் எடுத்தீங்கன்னா அண்ணன் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை நாங்கள் திருவிழா பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கோம்ண்ணா. மற்றபடி சீரியல் வாய்ப்புலாம் வருதா உங்களுக்கு? இல்லை வருது, நான் அதுக்கெலாம் எதுவுமே என்னால் சொன்னேன், நமக்கு இதுவளை வச்சு எடுக்கிறது தான் பிடிக்கும். வாய்ப்பு அவ்வளோ தேடி வருது, அதை வேணான்னு சொல்லி பசங்க தான் முக்கியம் சொல்கிறாங்க. ஆமாம், சேவல் சண்டையை தடை பண்ணாங்கல்ல? ஆமாம். எதுக்காக தடை பண்ணாங்க, யார் தடை பண்ணாங்க? இது வந்து பீட்டான்ற ஒரு அமைப்பு வந்து நாங்கள் வந்து சேவலை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம், சேவல்லாம் வந்து சாவடிக்கிறாங்க, ரத்தம் வருது, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தப்பான வதந்தியை கிளப்பி இந்த நாட்டு இனத்தை, நாட்டு இந்த ஜாதி சேவல் இனத்தை, சண்டை சேவல் இனத்தை அழித்து இவங்க வந்து இந்த பிராய்லர் கோழிகளை கொண்டு வந்து உள்ளே வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இதை தடைக்கு சிபாரிசு செஞ்சாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு தடை போட்ட மாதிரி தான் இருக்குது. இதை தவிர்த்து சேவல் சண்டையில் நடந்துக்கிட்டு இருக்கேன், நடந்து சேவல் சண்டை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ உத்தமபாளையத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த கொரோனா காலத்துக்கு மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க, கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க, இது முடிஞ்சாலும் தருவாங்க. இப்போ கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் எத்தனை சேவலை சண்டைக்கு கொடுப்பீங்க? நாங்கள் எப்படி போனாலும் என் பாட்டிலேருந்து ஒரு 20 சேவல் 25 சேவல் கொண்டு போவோம். எத்தனை சுற்றுகள் நடக்கும்? 4 ரவுண்டு. ஒரு ரவுண்டு வந்து 1/2 மணி நேரம், 5 நிமிஷம் சண்டை போடும், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, அது மாதிரி 4 காம்பன் நேரம். ஸோ 4 இதுலேயும் ஜெயிச்சாச்சுன்னா? 4 இதுலேயும் ஜெயிச்சாச்சுன்னா 5 நிமிஷத்துலையும் ஜெயிக்கலாம், அந்த 15-20 நிமிஷத்தில் ஜெயிக்கலாம். அதனால் முதல் ரவுண்டு 2வது ரவுண்டு பாக்ஸிங் மாதிரி தாங்க, பாக்ஸிங்கில் எப்படி ரவுண்டு போயிட்டுருக்கு அது மாதிரி. ஆமாம், நாக் அவுட்டு இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் கிடையாது, இதெல்லாம் வந்து வெளி மாநிலங்களில் தான் நாக் அவுட்டு, இங்கே வந்து நார்மலான ஃபைட் மாதிரி தான், நார்மலாக ஃபைட் மாதிரி. ஸோ அந்த சேவலுக்குலாம் ஒருத்தர் ஆக்ரோஷமாக அடிச்சுக்கும் போது இந்த ஒரே அடியில் அடித்து சாகடிக்கிற காட்சியெலாம் அதெல்லாம் நடக்கும் உண்மையில? அது கத்தி கட்டி விடுறது தான் சாகும், இங்கே நம்ம கத்தியெல்லாம் கட்டுறது கிடையாது. பாக்ஸர் எப்படி 2 கையால் சண்டை போடுறாங்களோ, இது 2 காலால் சண்டை போடுவாங்களோ தான், வேறு அது எந்த ஒரு கத்தியோ பிளேடோ எதுவுமே நாங்கள் அதில் கட்டுறது கிடையாது. ஸோ நீங்களாம் சொல்ல பார்த்தா எனக்கும் சேவை சண்டை உடம்புல ஆசையாக இருக்குது, இவரை நான் கொஞ்சம் கையில் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஏன் இப்படி பிடிக்கணும் பின்னாடி? அது ஸ்பெக்கிங் உடையாது, அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேர் என்ன சொன்னீங்க? கீரிஜாவா. கீரிஜாவா. வியூஸ், கீரிஜாவா அவர்கள் வந்து இப்போ என் பக்கத்துலாம் இருக்கார், அவ்வளோ அழகாக சமத்துப்பிள்ளையாக இருக்காரு, ஆனால் களத்துன்னு வந்துட்டா இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. இவர் எத்தனை தடவை சண்டை கொடுத்தீங்கன்னா? இவர் 4 சண்டை போட்டிருக்காப்ல. 4 சண்டை போட்டிருக்காரு. எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காரு? 4 பந்தயம் தான் அடிச்சிருக்கு. 4 பந்தயம் தான். என்ன பரிசு வாங்கியிருக்காரு? இவர் 2 குக்கர் வாங்கியிருக்கு. ஆமாம், 2 அண்டா வாங்கியிருக்கு. ஸோ உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை மாதிரி? ஆமாம் ஆமாம், பரிசு வாங்கி கொடுத்தா செல்லப்பிள்ளை. அரசாங்கத்துக்கிட்ட உங்களுக்கு எதனா கோரிக்கை எதனா இருக்கு? ஆமாம், எங்களுக்கு வந்து இந்த சேவை சண்டைக்கு உள்ள தடையை முழுமையாக நீக்கி இதுக்கு எப்பயுமே தடையில்ல ஒரு சேவல் சண்டை நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சேவல் இனம் அழியாமல் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் வந்து அரசாங்கத்தில் வைக்கிற வேண்டுகோள். ஆனால் உங்ககிட்ட பேசினதுலேயும் உங்களை சந்திச்சுலேயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேண்டுகோள் கண்டிப்பாக அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக நடக்கும். அண்ட் அடுத்த மாதம் இவரை வந்து களத்தில் நான் வந்து சந்திக்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, நான் நிகழ்ச்சியில் கலந்துங்க.